தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மருத்துவ மற்றும் உரத்துறை திட்டங்கள் குறித்து மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று முதல் ஆய்வு மேற்கொள்கிறார். இன்று புதுச்சேரி செல்லும் அமைச்சர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் சர்வதேச மருத்துவம் சார்ந்த பூச்சிகள் குறித்த ஆய்வு மையத்திற்கான அடிக்கல் நாட்டுகிறார். இந்த விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தொடர்ந்து ஆராய்ச்சி மைய வளாகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடுகிறார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பொது சுகாதார சர்வதேச பள்ளியை தொடங்கி வைக்கும் அமைச்சர் அங்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். சுகாதாரம் மற்றும் உரத்துறை திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்கிறார். 26ஆம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆவடியில் கட்டப்படவுள்ள சுகாதார மையம் மற்றும் ஆய்வகத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து தேசிய மருத்துவ இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் இயக்குநர்களுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்துகிறார். சென்னை கிண்டியில் உள்ள மத்திய பெட்ரோலிய ரசாயன பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்திற்கு செல்லும் அமைச்சர் அங்கு புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிதல், முதலீடுகளை அதிகரித்தல், தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பின்னர் சென்னையை அடுத்த மணலியில் உள்ள உரத் தொழிற்சாலைக்கும் அண்ணாநகரில் உள்ள தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்திற்கும் செல்லவுள்ளாா்.